ரஜினிகாந்தனுடைய சினிமா உலக வாழ்க்கையில் கே பாலச்சந்தருக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமான நபர் பஞ்சு அருணாச்சலம். ரஜினிகாந்தை மிகச்சிறந்த நடிகராக கே பாலச்சந்தர் ஆக்கினார் என்றால் ரஜினிகாந்தை ஸ்டாராக ஆக்கியவர் பஞ்சு அருணாச்சலம் தான். ரஜினிகாந்தோடு இணைந்து பல திரைப்படங்களில் பணியாற்றிய பஞ்சு அருணாச்சலம் அவரை முதல் முதலாக கவிக்குயில் படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பின் போதுதான் சந்தித்தார். அப்போது அவர்கள் இருவரும் சிக்மங்களூரிலே தங்கியிருந்தார்கள். தினமும் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பஞ்சு அருணாச்சலத்தை பார்க்க வந்து விடுவார் ரஜினிகாந்த். அவரோடு பேசத் தொடங்கிய சில நாட்களிலேயே இந்த சினிமா உலகிலே மிகப்பெரிய உயரத்தை தொடப்போகிற நடிகர் அவர் என்பது பஞ்சு அருணாச்சலத்துக்கு தெளிவாக தெரிந்தது. அதன் காரணமாக தன்னுடைய படங்கள் எல்லாவற்றிலும் அவரை முக்கியமாக பயன்படுத்திக் கொள்வது என்று முதல் சந்திப்பின் போதே முடிவெடுத்தார். கவிக்குயில் படத்தை தொடர்ந்து தயாரிப்பாளர் விஜயபாஸ்குடன் இணைந்து விஜய மீனா ஃபிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கிய பஞ்சு அருணாச்சலம் அந்த நிறுவனத்தின் சார்பிலே தயாரித்த முதல் திரைப்படம்தான் காயத்ரி. காயத்ரி எழுத்தாளர் சுஜாதா எழுதிய கதை. அந்த கதை தினமணி கதிரிலே தொடராக வந்தபோதே அதை படித்த பஞ்சு அருணாச்சலம் அந்த கதையை திரைப்படமாக எடுத்தால் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமாக அந்த கதை அமையும் என்று எண்ணினார். அதனால் சுஜாதாவை தொடர்பு கொண்டு பேசினார். சுஜாதாவோடு அவருக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருந்தது. இந்த கதையை சாவி சார் கேட்டான்றதுக்காக நான் அவசர அவசரமாக எழுதி கொடுத்தேன். தினமணி கதையில் அது தொடராக வந்தபோதே அதை எதிர்த்து பல கண்டன விமர்சனங்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது அந்த கதையை படமாக எடுக்கிறேன்றீங்களே, சரியாக வருமானு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்று பஞ்சு அருணாச்சலத்திடம் சொன்னார் சுஜாதா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த கதையை படமாக்குற உரிமை மட்டும் எனக்கு கொடுங்க என்று அவரிடம் சொல்லிவிட்டு அந்த கதையை படமாக்குகின்ற உரிமை அவரிடமிருந்து பெற்றார் பஞ்சு அருணாச்சலம். அப்போது பஞ்சு அருணாச்சலத்துடைய படங்களை தொடர்ந்து எஸ்பி முத்துராமன், தேவராஜ் மோகன் ஆகிய இரு இயக்குநர்கள் தான் இயக்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த படத்தை உருவாக்க பஞ்சு அருணாச்சலம் திட்டமிட்ட காலகட்டத்திலே எஸ்பி முத்துராமன் பஞ்சு அருணாச்சலத்துடைய வேறு இரண்டு படங்களை இயக்கிக் கொண்டிருந்தார். தேவராஜ் மோகன் சொந்த படம் எடுத்து கொண்டிருந்தார். அதனால் ஆர் பட்டாபிராமன் என்கின்ற பட்டுவை இந்த காயத்ரி படத்துக்கு இயக்குநராக ஒப்பந்தம் செய்தார் பஞ்சு அருணாச்சலம். பால்குடம், புகுந்த வீடு போன்ற பல படங்களை இயக்கிய பட்டு சிவாய கணேசன் அறிமுகமான பராசக்தி திரைப்படத்திலே இயக்குனர் கிருஷ்ணமஞ்சியுடன் உதவியாளராக பணிபுரிந்தவர். ஜெய்சங்கர் கதாநாயனாவும் ரஜினிகாந்த் வில்லனாவும் நடிக்க 1977 ஆண்டிலே வெளியான காயத்ரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. சுஜாதா எழுதியிருந்த அந்த கதையிலே தான் செய்திருந்த மாற்றங்களை எல்லாம் ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாள் என்பதை சுஜாதாவுக்கு காட்டுவதற்காக அவரை தன்னுடன் தியேட்டருக்கு அழைத்து கொண்டு போனார் பஞ்சு அருணாச்சலம். ஆனால் அன்று தியேட்டரிலே ரசிகர்கள் மத்தியில் எழுந்த ஆரவாரத்தை பார்த்து அசந்து போனவர் சுஜாதா இல்லை, பஞ்சு அருணாச்சலம். காயத்ரி படத்தினுடைய வில்லனான ரஜினிகாந்தை ஜெய்சங்கர் அடித்த போது ரசிகர்கள் ஜெய்சங்கரை திட்டினார்கள். அதே சமயம் வில்லனான ரஜினிகாந்த் கதாநாயகனான ஜெய்சங்கரை அடித்த போது தியேட்டரிலே விசில் பறந்தது. இனி ரஜினிகாந்த் வில்லன் அல்ல என்பதையும் தொடர்ந்து அவரை வில்லனாக நடிக்க வைத்து படங்களை எடுத்தால் ரசிகர்கள் நிச்சயமாக அந்த படங்களை விரும்ப மாட்டார்கள் என்பதையும் காயத்ரி திரைப்படம் பஞ்சு அருணாச்சலத்துக்கு தெள்ள தெளிவாக உணர்த்தியது. காயத்ரி படத்திலே பஞ்சு அருணாச்சலம் பெற்ற அனுபவம்தான் போனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படம் தயாரான போது அந்த படத்திலே முக்கியமான மாறுதல் ஒன்றை பஞ்சு அருணாச்சலம் செய்ய காரணமாக அமைந்தது. போனா ஒரு கேள்விக்குறி படத்தினுடைய தயாரிப்பாளரான என்எஸ் மணி ஏவிஎம் ஸ்டுடியோவிலே தயாரிப்பு பிரிவிலே பணியாற்றியவர். அப்போது எஸ்பி முத்துராமன் அங்கே எடிட்டிங் உதவியாளராக இருந்தார். அவள் இருவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு. அதன் காரணமாக எஸ்பி முத்துராமன் இயக்குநராக வளர்ந்து பெரிய ஆளாக ஆனவுடன் அவருடைய இயக்கத்திலே ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று விரும்பினார் மணி. அப்போது மகரிஷி எழுதிய பத்ரகாளி என்ற கதை திருலோகச்சந்திரனுடைய இயக்கத்திலே மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து மகரிஷி குமுதமிதழில் எழுதிய புவனா ஒரு கேள்விக்குறி என்ற கதையினுடைய உரிமையை வாங்கிய என்எஸ் மணி அந்த படத்திலே முக்கிய வேடங்களில் நடிக்க ரஜினிகாந்த், சிவகுமார், சுமித்ரா ஆகிய மூவரையும் ஒப்பந்தம் செய்துவிட்டு எஸ்பி முத்துராமனை அழைத்து கொண்டு பஞ்சு அருணாச்சலத்தை சந்திக்க வந்தார். மகரிஷி எழுதிய அந்த நாவலை அவரிடமிருந்து வாங்கி கொண்ட பஞ்சு அருணாச்சலம் உடனடியாக அதை படித்து முடித்தார். அந்த நாவல் அவருக்கும் பிடித்திருந்தது. போனா ஒரு கேள்விக்குறி கதைக்கான திரைக்கதையை எழுதி முடித்த போது வாழ்க்கையை பறிகொடுத்த பெண்ணை ஏற்றுக்கொள்கின்ற கதாநாயகன் பாத்திரத்திலே சிவகுமாரும், கதாநாயகியை கெடுத்து விட்டு விலகி ஓடுகின்ற பாத்திரத்திலே ரஜினிகாந்தும் நடித்தால் அந்த படம் வழக்கமான ஒரு படமாக ஆகிவிடக்கூடிய அபாயம் இருப்பதாக பஞ்சு அருணாச்சலத்துக்கு தோன்றியது. தன்னுடைய கருத்தை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான மணி, இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஆகிய இருவரிடமும் பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்ன கருத்தில் அவங்களுக்கும் உடன்பாடு தான். ஆனால் ஏற்கனவே என்ன பாத்திரத்தை நடிக்க போகிறார் என்பதை சிவகுமாருக்கு சொல்லிட்டதுனால திரும்ப அதை பாத்திரத்தை எப்படி அவற்றை போய் மாற்றி சொல்கிறது என்று இருவருமே சங்கடப்பட்டார். சிவகுமார் ஒரு தினம் பார்த்து பேசுறதுல என்ன தப்பு, இந்த படத்தில் நெகட்டிவான பாத்திரத்தை ஏற்று நடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு வித்தியாசமான பாத்திரமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய வெற்றிக்கு அந்த உதவி பண்ணுன்னு அவருக்கு எடுத்து சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறமும் நான் அந்த மாற்றம்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சிவகுமார் சொன்னால் அப்படியே விட்டுருவோம் என்று பஞ்சு அருணாச்சலம் சொன்ன கருத்து அவர்கள் எல்லோருக்குமே ஏற்புடையதாக இருந்தது. அதனால் சிவகுமாரை சந்திக்க அவர்கள் சென்றார்கள்.
சிவகுமாரை சந்தித்து புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் அவருடைய பாத்திரத்தை மாற்றியிருப்பதை பற்றி எஸ்பி முத்துராமனும் பஞ்சவர்ணாச்சலமும் சொன்னபோது என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க என்று முதலிலே ஆதங்கப்பட்டாலும் என்ன காரணத்துக்காக அந்த மாற்றங்களை செய்ய வேண்டி வந்தது என்பதை பற்றி பஞ்சவர்ணாச்சலம் விளக்கி சொன்னவுடன் பெருந்தன்மையோடு அந்த பாத்திரத்தை ஏற்க ஒப்புக்கொண்டார் சிவகுமார். ரஜினிகாந்த் அப்போது எக்கச்சக்கமான படங்களிலே நடித்து கொண்டிருந்தாலும் எல்லா படங்களிலும் அவர் நடித்து கொண்டிருந்தது நெகட்டிவான பாத்திரங்களில் தான். அதனால் போனா ஒரு கேள்விக்குறி படத்திலே தன்னுடைய பாத்திரம் மாற்றப்பட்டது தெரிந்தவுடன் அளவில்லாத ஆனந்தம் கொண்டார் அவர். ரஜினிகாந்தினுடைய திரையுலக வாழ்க்கையிலே பஞ்சவர்ணாச்சலம் கொண்டு வந்த முதல் மாற்றம் அது. அந்த மாற்றத்தை ரஜினிகாந்தினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த பஞ்சவர்ணாச்சலம் தான் ரஜினிக்கான முதல் பஞ்சவசனத்தையும் அந்த படத்திலே எழுதினார். புவனா ஒரு கேள்விக்குறி படத்தினுடைய கதையின்படி சிவகுமார் தவறு செய்துவிட்டு வர அதை தெரிந்து கொள்கின்ற ரஜினிகாந்த் அவரை கண்டிப்பார். 10/11 விடுறா என்று சிவகுமார் அலட்சியமாக பதில் சொல்ல கட்டப்பாறை முழுங்கிட்டு சுக்கு தண்ணியை குடித்தா அது செரிக்காது, வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துவிடும் என்று அழுத்தம் திருத்தமாக அவருக்கு எடுத்து சொல்வார் ரஜினிகாந்த். திரையிலே ரஜினிகாந்த் பேசிய முதல் பஞ்சவசனம் அதுதான்.